செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. ஷோலிங்கர் நகராட்சியில் குறுகிய சாலைகள் என்பதால் அடிக்கடி சாலை ஓரங்களில் உள்ள மின்கம்பங்களை வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படுத்தி மின்கம்பங்கள் திடீரென சாய்ந்து விழுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சி உட்பட்ட அனைத்து சாலைகளும் மிக குறுகிய சாலை என்பதால் வாகனங்கள் சென்று வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது. ஷோலிங்கரில் இருந்து நாள்தோறும் அரக்கோணம், ஆற்காடு, பொன்னை, சித்தூர், திருத்தணி, திருப்பதி போன்ற பகுதிகளுக்கு தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் இருசக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தொடர்ந்து பயணித்து வருவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் ஒரு சில சாலைகளை ஒரு வழி சாலைகளாக மாற்றியுள்ளனர். சில நேரங்களில் வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை மீறி ஒரு வழி சாலையில் எதிர் திசையில் சென்று போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வருவதும் வழக்கம். மேலும் ஒரு வழி சாலை மிகவும் குறுகியதாக உள்ளதால் கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் சாலை ஓரங்களில் உள்ள மின்கம்பங்களை உரசி இடித்து சேதப்படுத்தி செல்வதும் வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் திருத்தணி செல்லும் சாலையில் பாட்டிக்குளம் அருகே கரும்பு ஏற்றி வந்த லாரி இரண்டு மின்கம்பங்களை சேதப்படுத்தி மின்கம்பங்கள் சாலை பகுதியிலும் வீட்டின் மீதும் சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து ஷோலிங்க நகராட்சியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகர்ப்புறத்திற்கு வெளியே பைபாஸ் சாலை அமைக்க வேண்டும் என்று கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு பைபாஸ் அமைப்பதற்கு நில அளவு பணிகள் செய்த நிலையில் இதுவரை இந்த பணிக்கான எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை என பொதுமக்கள் மிகுந்த வருத்தம் தெரிவிக்கின்றனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.